ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினோத், உங்கள் நண்பன் வினோத். இந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலக காதலர் தினம். அதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நான் சொல்லலை, ஒரு பொதுவாக ஒரு இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இந்த தினத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து எல்லா நண்பர்களுமே வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் வந்து ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட பேசினவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இதை வச்சு பார்த்தீங்கன்னு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு ரொம்ப டிப்ரெஷனில் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக ஆயிருக்காங்க. சரி, அதுக்காக இந்த நாள் அன்னைக்கு இந்த ஒரு வீடியோவை நம்ம வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பிடிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கும். அதாவது வந்து இது லவ்ன்று கிடையாது, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லவ்னால் வந்து இதை மட்டும்தான் லவ்னு கிடையாது, எல்லாமே லவ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் நான். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளண்ட்டுக்குமே இது வந்து ஒரு விதமாக வந்து சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கிங்களேன். என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லா நண்பர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன் நான். என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து என்கிட்ட பேசின நண்பர்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து நான் வந்து டவுட்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக குரோத் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து எனக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ ப்ரோ, ஐ லவ் யூ நண்பா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன்லேயும் ஆகட்டும் மெசேஜ்லேயும் ஆகட்டும் நேரில் பார்க்கும்போதெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நானுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே, நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் நான். இப்போ வந்து டாப்பிக்கு போகலாம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளண்ட், அதாவது வந்து முடி இல்லாத நண்பர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நானுமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணினேன். அது வந்து எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். எதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பால்னஸ், அதாவது வந்து வழுக்கத்தலையாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளண்ட் பண்ணினேன். சரிங்களா, என்னடா இதை இதில் சொல்கிறானேன்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். மேட்ருக்கு வரோம் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா நண்பர்களை பேசிட்டு அவங்க என்ன மெயினாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே வந்து ரொம்பவுமே வந்து நிறையா நண்பர்கள் டிப்ரெஷனில் போகிறது இந்த மேட்ரு தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிட்டத்தட்ட 12-15 வருஷம் லவ் பண்ணி அந்தளவுக்கு வந்து க்ளோஸாக இருந்திருக்காங்க. வந்து நிறைய பேர் 3-5 வருஷன்ற மாதிரிலாம் நிறையா பேர் லவ் பண்ணி என்கிட்ட பேசினவங்க நிறையா பேர் லவ் பண்ணி ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சிருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கொட்டிடுச்சு, உனக்கு இந்தளவுக்கு வழுக்கு தலையாயிடுச்சு, சொட்டத்தலையாயிடுச்சு, நீ என்ன ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு பார்த்துட்டு நிறையா பேர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதாவது வந்து பிரிஞ்சிருக்காங்க. லவ் ஃபெயிலியருங்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. அந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறையா பேர் பேசியிருக்காங்க. உண்மையுமே வந்து ரொம்ப பாவம், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து 12-15 வருஷம்லாம் அந்தளவுக்கு வந்து லவ் பண்ணி இந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னு நீ நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டத்தலை அந்த வழுக்கத்தலையாக இருந்து தான் வந்து நானுமே மேரேஜ் பண்ணினேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எந்த விதமான ஒரு ப்ராப்ளமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வந்து ஃபஸ்ட்டு அவங்கவுங்கள புரிஞ்சிக்கிட்டு அழகு அடுத்தது இது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் பாருங்கள். எல்லா நண்பர்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. முடி வச்சு பட் யாருமே வந்து முடிவு பண்ணாதீங்க.
வந்து அதை தான் நான் சொல்லிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நிறையா வந்து ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, ஏர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, ஸ்டார்டிங்லேயே பார்க்கணும்னா பிஆர்பி இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் தப்பான முடிவு பண்ணாதீங்க. வந்து தாராளமாக வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டிரான்ஸ்பிளான்ட்லாம் கூட பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து முடிவு பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த 15-12 வருஷம்லாம் லவ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வெட்ஸாகி வந்து சூசைட் அட்டம்லாம் பண்ணிட்டார், தூக்கு போட்டுட்டு எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த நண்பர் வந்து நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு வந்து இல்லைன்ற போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு போக வேண்டாங்கிறேன் நான், சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நல்லா பேசி முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அந்தளவுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷன்றும்போது அப்போ டக்குன்னு நீங்கள் வந்து பிடிக்கல இந்த மாதிரி சொட்டை அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இந்த வீடியோ, இந்த லவ்வர்ஸ் டே அன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இனி வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த லவ் ஃபெயிலியரு இந்த மாதிரி சொட்டத்தலை ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷனாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நம்பிக்கையாக ஒரு தன்னம்பிக்கையாக இருங்க. அப்போ தான் வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, அதாவது வந்து பால்னஸாக இருக்கிறவங்க, அதாவது வந்து ஆல்ரெடி சொட்டத்தில் இருக்கிறவங்க, நம்மலாம் எங்கே போய் லவ் பண்ண முடியும், நம்ம யார் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அகைன் வந்து உங்களால் வந்து வேறு ஒரு இதே பண்ண முடியாது, வேறு ஒரு அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கே போகாது. ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை மாற்றவே முடியாதுன்ற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் போகாதீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதாவது பால்னஸாக இருக்கிறவங்க, வழுக்கத்தில் அந்த சொட்டத்தில் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து நான் அவங்களையும் வந்து ஒரு இதாக குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நண்பா என்னோடய லவ்வர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை, நீ அப்படியே இருந்தால் கூட நான் வந்து உன்னை விரும்புவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நீ எல்லாம் இந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத வேஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்க, அதெலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், வந்து நான் கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சொட்டத்தலையாக வந்து ரோட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? அதனால் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு இதாகவே சொல்கிறேன். நான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, லவ் பண்ணாத இருக்கிறவங்களுக்கும் சரி, லவ் பண்ணி வந்து இதானவங்களுக்கும் சரி, யாருமே வந்து ஒரு டீமோட்டிவ் ஆகிட்டு வந்து இது பண்ணாதீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, லவ் வந்து திடீர்னு வந்து எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொன்னவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் அந்தளவுக்குலாம் நீங்கள் போகாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும், சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் போகாது. நீங்கள் வந்து இதை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? அதுதான் அந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கலான்றது. யாருமே வந்து மனசை தளர விடாதீங்க, சரிங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து இந்த காதலர் தினம் அன்னைக்கு நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து உண்மையாலுமே வந்து இந்த முடி சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த லவ்வர்ஸ் தினமும் இது வந்து, அதாவது காதலர் தினமும் இந்த முடி இல்லாததும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிங்க் ஆகும். ஏன்னா வந்து வந்து அவங்களுக்குள்ளேயே உதாரணத்துக்கு வந்து நல்ல ஹேர் ஸ்டைல் நல்லா வந்து முடி ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லவ் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருப்பாங்க. நம்ம வந்து சொட்டத்தலையாக நான் வழுக்க தலையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள பார்த்து நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு இதாகும், நம்மளாம் முடி இல்லாமல் இருக்கோம், நம்மலாம் யாரை போய் லவ் பண்ண போகிறோம், யாரை போய் பார்க்க போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். அதுக்காக சொல்ல வரேன் நான், யாருமே வந்து ஒரு வருத்தப்படுறதோ அந்த மாதிரிலாம் இதாக இருக்காதிங்க, கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதுதான் நான் வந்து சொல்லிகிட்ருப்பேன் நான், சரிங்களா? ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், நானுமே வந்து பார்த்திங்கன்னா சொட்டத்தில் வழுக்கத்திலே தான் இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த மிடில் வரைக்குமே போயிடுச்சு,
ஃப்ரெண்டில் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. என்னோடய ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்ததுனால தான் நான் இந்த டிரான்ஸ்பிளண்ட் இதே பண்ணுனேன் நான். பட் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா அது சுத்தமாக வேண்டாம், பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் அந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால அவங்களுக்குமே நண்பர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் நான் அவங்க சைட்லேயும் என்ன சொல்லிக்கிறேன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. வந்து அவங்கள வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்குங்க சரிங்களா. அதே மாதிரி இன்னொன்றும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களா, நிறையா நண்பர்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியுமே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, வந்து பொண்ணு இன்னுமே வந்து கிடைக்கல, இன்னுமே செட் ஆகலை, என்ன டிரான்ஸ்பிளான்ட் தான் இதாக இருந்துச்சு, முடிதான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அது பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுறதா இருக்குது, வந்து இன்னுமே பொண்ணு எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா நண்பர்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செட் ஆகும், செட் ஆகாமலாம் போகவே போகாது, கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக வந்து இதாகும். அதே மாதிரி நிறைய அண்ணனுங்கள்லாம் வந்து, அதாவது வந்து 36, 37, 38, 30 அந்தளவுக்குலாம் வந்து இப்போ இருக்காங்க. அந்த அண்ணனுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உண்மையிலுமே நல்லா க்ரோத் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுமே வந்து செட் ஆகலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா நண்பர்கள் அந்த அண்ணனுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து கிடைக்கும், நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நான் எல்லா நண்பர்களும் நான் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் எதுக்காக இந்த எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னேன்னா வந்து யாருமே வந்து தப்பு எடுத்துக்கிறதுக்காகவோ இல்லை குத்தி காமிக்கிறதுக்காகவோ நான் சொல்ல கிடையாது. நானும் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து யாரையும் வந்து குத்தி காமிக்கிறதுக்காகவோ அப்படின்ற மாதிரிலாம் நோக்கம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இதாகணும்னு சொல்லி தான், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நானுமே இது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்தளவுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி நான் இந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன்னா உண்மையாலுமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு விதமான உண்மையாலுமே முழுக்க முழுக்க காரணமாக இருக்கும். ஏன்னா வந்து அதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரெடி பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் குத்தி காமிக்கணும், யாரும் வந்து சங்கட்டப்படணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இது நான் எதாவது சொல்லியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் எல்லாருமே நான் வந்து மன்னிச்சிக்கிங்க. மற்றபடி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகமாகவோ வேறு ஏதாவது வந்து இதாக இருந்தாலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பாயிண்ட் நான் விட்டுட்டுனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நம்ம அடுத்த வீடியோ அதையுமே நம்ம கவர் பண்ணலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.